ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யாஸ் கிரியேஷன் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கான ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேமிப்பு திட்டம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பிக்கையான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கீமோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, மகிளா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், மகிளா சம்மன் சேமிப்பு திட்டம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மெச்சூரிட்டி டைம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் தான். ஓகேங்களா? நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு லிமிட்டடான டைமோட 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? முதிர்வு அடைகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 2 வருஷம் தாங்க இதோட டியூரேஷனு. ஸோ இதில் என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது, எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருவோம். ஸோ மற்ற ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம், எதனால் இது வந்து பெண்களுக்கான சிறப்பான சேமிப்பு திட்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மறக்காமல் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ஃபுல்லாக சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் வர ஆரம்பிக்கும். மறக்காமல் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வட்டி நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா, 7.5%. 2 வருஷத்துக்கும் சேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1 வருஷத்துக்கு 7.5%, அடுத்தது வந்து கூட்டு வட்டி முறையில் 2வது வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து நமக்கு ஏறிடும். ஓகேங்களா? மொத்தமே 2 வருஷம்தான். ஸோ இதில் மினிமமாக நீங்கள் எவ்வளோக்கு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய்க்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்திரம் போட்டு தருவாங்க, இப்போல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா புக்கு தான். நீங்கள் எதுனாலுமே புக்கு போட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் 1000 ரூபாய் போட்டாலும் சரி, 10000 ரூபாய் போட்டாலும் சரி, நீங்கள் 8000 போட்டாலும் சரி, 2 லட்சம் போட்டாலும் சரி, உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க, 7.5% பக்காவாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்பவே சிறந்த திட்டம் தாங்க இது. இது வந்து பெண்கள் மட்டும்தான் போட முடியும். ஸோ பெண்களுக்கு இது ஏன் சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, என்கிட்ட 10000 ரூபாய் இருக்குதுங்க, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டலான் இருக்கேன், கையில் வச்சுருந்தா செலவு பண்ணிடுவேன், அதில் போட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு இந்த மகிளா சம்மன் திட்டம். ஸோ அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் நமக்கு ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எப்போது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 2025 வரையும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? 2025 வரைக்கும் நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு புக்கு தான் போடணும். இந்த PPFலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 1 தடவை தான் போட முடியும், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ என் கையில் 1000 ரூபாய் இருக்குங்க, அதை நான் புக்காக போட போகிறேன், 2 வருஷத்துக்கு இப்போ சாமர் இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள்னாலும் போட்டுக்கலாம். அடுத்து என் கையில் இப்போ 10000 ரூபாய் வந்துச்சுங்க இருக்குது, இதை வந்து கையில் வச்சுருந்தா செலவு பண்ணிடுவேன், இருக்கட்டும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கட்டும், 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா 2வது புக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை புக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் எப்போ வரைக்கும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது மற்ற ஸ்கீம் கூட நான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாருமே கையில் காசு இருந்துச்சுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருவோம், அது வாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஸோ நமக்கு டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது பேங்க்லேயும் நமக்கு இருக்குது, இதையும் பார்ப்போம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்குங்க. அது என்னதுங்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10000 ரூபாய் நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, மாதம் மாதம் அதுக்கு வரக்கூடிய வட்டியை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது எல்லாத்தையும் மகிளா சம்மன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கான ஸ்கீம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது. மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு. இப்போ நம்ம 2 வருஷத்துக்கே கணக்கிட்டு பார்ப்போம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் தாங்க தராங்க, 7% தான் தராங்க. இது நீங்கள் 5 வருஷமாகவே இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ தான், 7.4% தான். அப்போது 7.5% தரக்கூடிய மகிளா சம்மன் தான் லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரிஷன் லேர்ந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 1 வருஷம் போட்டிங்கன்னா 6.9 தான், 2 வருஷம் போட்டால் 7, 3 வருஷம் போட்டால் 7.1. நீங்கள் 5 வருஷம் போடுறப்ப தான் இந்த 7.5%ங்கிறதே உங்களால் தொட முடியும். ஓகேங்களா? ஆனால் 2 வருஷத்துலேயே நம்மளால் 7.5%ங்கிறத அந்த மகிழால வந்து போட்டலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அமௌண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேங்க. எல்லாத்தையுமே 2 வருஷம் கணக்கு வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து மகிளா சம்மனில் 1000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க மெச்சூரிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் 1160 ரூபாயும் அவங்க கையில் கிடைக்கும். இங்கே எவ்வளோன்னு வச்சுக்கோங்க, 160 ரூபா. இதே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் அதே 1000 ரூபாயை போடுறீங்கன்னா உங்களுக்கு 1144 ரூபா. அப்போ எவ்வளோ
இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது 144 தான். எங்கேயும் என்னதான் 144 தான் கிடைக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோங்க வித்தியாசம், 16 ரூபாய் வித்தியாசம். ஓகேங்களா, 16 ரூபா தானேங்க உங்களுக்கு. இப்படி தான் தெரியும். இதே பெரிய தொகையில் வந்து பாருங்கள், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 2 லட்சம் நீங்கள் போடுறீங்கன்னா 232,044 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா 229,592 ரூபாய். அதே தான் உங்களுக்கு மந்த்லி இன்கம்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 32,044 ரூபா கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 29,592 ரூபா தான் நம்ம கைக்கு வந்து வரும் ஃபிக்ஸடில் போடும்போது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வித்தியாசம் நமக்கு இருக்குன்னு. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே யாருக்குங்க, பெண்களுக்கு தான். ஸோ ஓகேங்களா, ஸோ நீங்கள் எத்தனை புக்கு வேணாலுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து நினைப்பீங்க, இப்போ நான் வந்து 1,000 ரூபாயவே வந்து 5 வந்து பிரித்து போடுறேன். ஓகேங்களா, 1,000 திரும்ப 1,000 திரும்ப 1,000 திரும்ப 1,000 5,000 ரூபாய். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, 5,000 மொத்தமாக போட்டால் தான் நமக்கு அமௌண்ட்டு நிறையா கிடைக்கும், 1,000 1,000 பிரித்து போட்டோன்னா அதில் என்னங்க கிடைக்க போகுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு 1,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 160 ரூபாய். இதே 5 தடவை ஓகேங்களா, 5 தடவை 1,000 தனித்தனியாக பிரித்து நம்ம புக்காக போட்டிருந்தோன்னா என்னது, 160 160 சொல்லிட்டு 5 தடவை கிடச்சிருக்குமா, அதை அப்படியே பெருக்கி பாருங்கள். 0 5 6 30 0 3 5 இது 5 + 3 8 800 என்னங்க, 2 ரூபா அதிகம், அவ்வளோதான். ஸோ கையில் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மகிளா சம்மண திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு புக்கு தான் போட முடியும், 2 புக்கு தான் போட முடியும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை புக்கு வேணாலும் போட்டு வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க, 2 வருஷம் கழித்து மெச்சூரிட்டி ஆகும்போது போய் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் எதுக்காக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இந்த 10,000 ரூபாய் போட்டால் தான் நல்ல மதிப்பாக இருக்கும், இல்லைனா 20,000 ரூபாய் போட்டால் தான் நல்ல மதிப்பாக இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, மினிமம் அமௌண்ட்டு 1,000, அதிகபட்சம் 2 லட்சம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 2 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 32,000 ரூபாய் வட்டி கிடைக்கும், 1,000 ரூபாய் போட்டிங்கன்னா 160 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து 2025 வரைக்கும் உங்கள் கையில் எவ்வளோ காசெல்லாம் சேருதோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் புக்காக வந்து போட்டுக்கிட்டே இருங்க, நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டியில் நான் போட்டால் தான் எனக்கு பெனிஃபிட், எஃப்டியில் போட்டால் தான் பெனிஃபிட், அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்கான சிறந்த திட்டம் வந்து இந்த மகிளா சம்மன் திட்டம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின இன்னும் ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியிட்ட இன்ஃபர்மேஷன் வச்சே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், யார் யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் வந்து தனியாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அந்த குழந்தை வந்து மைனர் குழந்தையாக இருக்குது பெண் குழந்தை அப்படின்னா கார்டியன் வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம், பெண்கள். ஓகேங்களா, அவ்வளோதான், பெண் குழந்தையாகவே இருந்தாலுமே பெண்களாக இருந்தாலுமே யாருனாலும் போட்டுக்கலாம். அடுத்து மினிமமாக எவ்வளோங்க, 1,000 ரூபாய் போட்டுக்கலாம், அதிகபட்சம் 2 லட்சம் ரூபா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த புக்கு வந்து எத்தனை புக்கு வேணாலும் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ குறைஞ்சபட்சம் 3 3 மாதம் கேப் விட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ, 7.5% சொல்லியிருந்தேன், கூட்டு வட்டி முறையில் வந்து கணக்கிடப்படும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது, இது எப்போது உங்களுக்கு ஒருவேளை இடையில வந்து அவசர தேவையாக இருக்குது, எப்போ நம்மளால் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த புக்கு ஓப்பன் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 40% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைங்க, மெச்சூர் ஆகிற வரைக்கும்லாம் என்னால் இப்போ வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப அவசர தேவை, எனக்கு நான் கொடுத்த அசல் தொகை மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த புக்கோட ஓனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அசல் தொகையை எடுத்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வந்து ஒரு ஆபத்தான நோயில் வந்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இந்த பணம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அசல் தொகையை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா புக்கு ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், அதை சொல்லி நீங்கள் அந்த அசல் தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இது எப்போங்க மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்லியிருந்தேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி அந்த வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு எதாவது ஸ்கீம்ஸ் பற்றி எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், தேங்க்யூ.